பத்து மாசம் சுமந்து இந்த உலகத்துக்கு எங்களை கொண்டு வரது அம்மா, அதுக்கு பிறகு எங்களை சுமக்கிறது அப்பா. அவங்க இல்லாட்டி நாங்க இல்ல, நாங்க இல்லாட்டி அவங்க இல்ல. அப்படிப்பட்ட தெய்வத்தை இப்படிதான் கொஞ்சம் கூட கவலையே இல்லாம இந்த மாதிரி முதியோர் இல்லங்கள்ல கொண்டு வந்து சேர்க்கிறாங்களோ தெரியல. ஆனா என்ன புண்ணியம் பண்ணாங்களோ தெரியல, இவங்களை பாதுகாக்கிறதுக்காகவே இப்படியான முதியோர் இல்லங்கள் வந்து இலங்கையில பல பகுதிகளில் இருந்து வருகின்றன. வீட்டு கஷ்டமே தெரியாம, வீட்டு நினைப்பே இல்லாம இங்க இவங்க அழகா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் இவங்களோட பிள்ளைகளுக்கும் இதே நிலைமை வரும், அப்போ அவங்களோட பிள்ளைகளும் இதே தான் செய்வாங்க. கர்மா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கண்டிப்பா இவங்களோட விஷயத்துல நடக்கும். இவங்க எல்லாரையும் பார்க்கும்போது எதுக்காக இவங்களோட பிள்ளைகள் வந்து இப்படி செய்யறாங்க, வீட்டுல வச்சே பாத்துக்கலாம் இல்லையா, நம்மளை இத்தனை வருஷமா பார்த்தவங்களை நாம பாத்துக்காம வேற யாரு பாத்துக்க போறா. ஒரு பத்து வருஷமா இருக்கிறோம், இங்கே இருக்கிற தாத்தா ஆச்சிமார்கள் மிச்சகாலம் எங்களோட இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இவங்களுக்கு முடிஞ்ச உதவிகளை, எங்களுக்கு பால் மாசி நீர் தேவையான இந்த சோப், முடிஞ்ச உதவி தும்பு கட்டை, அப்படி தேவைகள் நிறையா இருக்குது. அதுக்கு முடிந்த உதவிகளை செய்யுமே நான் மிகவும் அன்போடு கேட்டுக்கிறேன். இங்கே எங்களுக்கு இந்த உதவி செஞ்ச தலைவாக்கலையிலிருந்து வந்திருக்கிறாரு கணேசன் ஐயா, அந்த சாமியோட வந்திருக்கிறவங்க எங்களுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க மூலியமாக எங்களுக்கு சில உதவிகளை செய்யுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கிறோம். நன்றி. Thank you.
ஒன்றும் யோசிக்காதீங்க, எல்லோரும் நல்லபடியாக இருப்போம், மனசில் சந்தோஷமாக. ஆமாம், இப்போ இப்படி ஒரு இடம் கிடைச்சிருந்ததே உங்களுக்கு பெரிய விஷயம். இந்த இடத்துல உங்களுக்கு எல்லா வசதியும் கிடைக்கும்னு நினைக்கிறோம் நாங்கள். என்னதான் இருந்தாலும் எல்லாத்தையுமே மறந்துட்டு சந்தோஷமா இருக்கிறாங்க பாத்தீங்களா. இதை பார்க்கும் போதே ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கு. நீங்களும் முடிஞ்சா இவங்களுக்கு ஒரு உதவியை செய்யுங்க. எத்தனையோ பேருக்கு உதவி செய்யறவங்க இருக்கிறீங்க, எத்தனையோ 1000 காசை வீணாக்குறவங்க இருப்பீங்க, அதுல கொஞ்சத்தை இவங்களுக்கு கொடுங்க. இந்த வீடியோ எல்லாமே மடகும்புற முதியோர் இல்லத்துல இருந்து எடுக்கப்பட்டது. இந்த வயசுல பெற்றோர்களும் வந்து குழந்தைகள் மாதிரி தான் நடந்து கொள்வாங்க. நாங்க குழந்தையா இருக்கும் போதே எங்களை அவ்வளவு அழகா பாத்துட்டாங்க, அவங்க இப்ப குழந்தைகளாக இருக்கிறாங்க, நாங்க தான் பார்த்து கொள்ளணும். உங்களுக்கும் இந்த இல்லத்துக்கு, அதாவது இந்த முதியோர் இல்லத்துக்கு முடிஞ்ச உதவிகளை செய்ய முடியும், முடிஞ்சா கண்டிப்பா செய்யுங்க. சந்தோஷமா.